ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். ஃபீஃபா மொபைல் அந்த மிஸ்ட்ரி சைனிங் ஈவெண்ட்டில் 4வது மிஸ்ட்ரி பிளேயர் யார் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆச்சுங்க. இது வரைக்கும் 3 பிளேயர் கொடுத்துருக்காங்க, 3 பேருமே 111 பிளேயர்ஸ் தான். இந்த டைம் கொடுக்க போகிற பிளேயர் 112 பிளேயருங்க. இது வரைக்கும் கொடுத்துருக்க 3 பிளேயர்ஸ் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் யூஎஸ் அட்டாக்கர் டொனவன் கொடுத்துருந்தாங்க, அடுத்ததாக விஜில் வாண்டை கொடுத்தாங்க, லாஸ்ட் வீக் பார்த்தோம்னா சாக்ரட்டிஸ் கொடுத்துருந்தாங்க பிரசிலியன் மிட்ஃபீல்டர், அடுத்தது 112 லெஃப்ட் மிட்ஃபீல்டர் பாச்சிஸ் இருந்தாங்க ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ஹீரோஸ் ஜெனி பிளேயருங்க இவரும், 2வது ஹீரோஸ் ஜெனி பிளேயர் இந்த மிஸ்ட்ரி சைனிங் ஈவெண்ட்டில் கொடுக்க போகிறாங்க. ஏழு இப்படி பண்ணுறியா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. எவ்வளவோ ஈவெண்ட்டில் எவ்வளவோ பிளேயர்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் விட்டுட்டு தேடி கண்டுபிடிச்சி ஹீரோஸ் ஜெனி பிளேயர்ஸாக கொடுத்துட்ருக்காங்க. ஹீரோஸ் ஜெனி பிளேயர்ஸ் நமக்கு தேவைன்னா தான் நம்மளே ஹீரோஸ் டோக்கனை யூஸ் பண்ணி எடுத்துருவோம். நாங்கள் எல்லாருமே ஹீரோஸ் ஜெனி பிளேயர்ஸ் தேவைன்னா எடுத்துக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. பட் அந்த பிளேயரையே மறுபடியும் ஏன் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்றது தெரிலங்க. ஓகேங்க, இதற்கு முன்னாடி கொடுத்த இந்த மிஸ்ட்ரி பிளேயர்ஸில் இவர் ஓரளவு பெஸ்ட்டுன்னு சொல்லிடலாங்க. ஏன்னா இதற்கு கூட முன்னாடி கொடுத்த 3 பிளேயர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 111 பிளேயர்ஸ், அதே மாதிரி அதை விட பெட்டர் பிளேயர்ஸ் வந்து ஆல்ரெடி ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த காரணத்தினால தான் அந்தளவுக்கு ஒர்த்தாகல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பாக்சிசங் ஓரளவு அருமையான பிளேயர் தாங்க. இவரை வந்து நீங்கள் மேக்ஸிமம் விங்கராக மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, அதை தவிர நீங்கள் லெஃப்ட் மிட்ஃபீல்டில் யூஸ் பண்ணலாம், லெஃப்ட் பேக் டிஃபெண்டராக கூட யூஸ் பண்ணலாம், லெஃப்ட் விங் பேக்லேயும் யூஸ் பண்ணலாம். பட் விங்கராக மட்டும் இவரை யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லுவேங்க. மற்ற நீங்கள் இந்த 3-மேன் பேக்லைன், 5-மேன் பேக்லைன் அந்த மாதிரி ஃபார்மேஷன்லாம் கண்டிப்பாக ஒரு லெஃப்ட் மிட்ஃபீல்டர் அந்த மாதிரி ரோல்லாம் இருந்ததுன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். 4-4-2 கூட நீங்கள் லெஃப்ட் மிட்ஃபீல்டரில் யூஸ் பண்ணலாம், ரைட் மிட்ஃபீல்டரில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. சூப்பராக தாங்க இருக்கும் இவரோட கேம் பிளே. ஓகேங்க, அடுத்தது இந்த பாக்சிசங்க எடுத்ததுக்கப்புறம் இந்த கமிங் ஃப்ரைடே வந்து நீங்கள் ஒரு 114 ஓவரால் உள்ள யூடிஓடிஎஸ் பிளேயரை ஃப்ரீயாக கிளைம் பண்ணிக்கலாங்க. அதனால் யூடிஓடிஎஸ்ஸில் நீங்கள் ஏதாவது ட்ரேடபிள் பிளேயர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இப்போ செல் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிளேயர் கொடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, பட் இதில் வந்து ரேண்டமாக ஏதாவது ஒரு பிளேயர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் எல்லா பிளேயர்ஸோட மார்க்கெட் வேல்யூமே கொஞ்சம் குறையிறக்கும் சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் அவசியம் கிடையாது, பட் செல் பண்ணுறதுனா பண்ணிக்கலாங்க. அடுத்தது இந்த மைல்ஸ்டோன் ரிவார்டை கிளைம் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது 4 மிஸ்ட்ரி பிளேயர் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 114 ஓவரால் உள்ள யூடிஓடிஎஸ் பிளேயர் எடுத்துட்டிங்கன்னா, அடுத்தது நெக்ஸ்ட்டு அந்த மைல்ஸ்டோன் ரிவார்டில் வந்து 115 ஓவரால் உள்ள யூடிஓடிஎஸ் பிளேயர் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறதா அப்டேட் கிடச்சிருக்குங்க. இது வந்து கன்ஃபார்ம் தான் நினைக்கிறேன், இதில் எந்த சேஞ்சும் இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. 115 ஓவரால் உள்ள யூடிஓடிஎஸ் பிளேயர்ஸில் டோட்டலாக 8 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆல்ரெடி நம்மக்கிட்ட 2 114 ஓவரால் உள்ள யூடிஓடிஎஸ் பிளேயர்ஸ் வந்து இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த கிளிஜுக்கு அப்புறமா கொடுத்துருந்தாங்க, கிளிஜி யூஸ் பண்ணாத பிளேயர்ஸுக்கு. அடுத்தது இதற்கு முன்னாடி வந்து கிளைம் பண்ணியிருப்பீங்க ஃபஸ்ட் மைல் ஸ்டோன் ரிவார்டில். அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 112 ஓவரால் உள்ள அன்ட்ரேடபிள் யூடிஓடிஎஸ் பிளேயரும் எல்லாருக்கிட்டையுமே இருப்பாங்க. எனக்கு வந்து கெவின் டிப்ரூன் கொடுத்துருந்தாங்க அந்த யூடிஓடிஎஸ் பிளேயர்ஸில், சாரி டிஓடிஎஸ் பிளேயரில். இந்த தடவை வந்து யூடிஓடிஎஸ்லையும் மறுபடியும் கெவின் டிப்ரூன் கொடுத்துட்டான், என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. ஏன்னா இவங்க அந்த மாதிரியும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரிலங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கிளியன் எம்பாப்பே எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு எந்த பிளேயர் கிடைச்சா சூப்பராக இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பொறுத்த வரைக்கும் ஜமால் முசியலா தவிர்த்துட்டு வேறு மற்ற எந்த பிளேயர் கொடுத்தாலும் எனக்கு ஓகே தாங்க, பெரிய பிரச்சனை இல்லை. பட் கிளியன் எம்பாப்பே, எர்லிங் ஹாலண்ட் அல்லது லியோனல் மெஸ்ஸி, இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தங்க கொடுத்தா எனக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் என்னோடய பிளேயிங் ஸ்டைல் இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. பார்க்கலாம் எந்த பிளேயருக்கு கிடைக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாங்க. ஓகேங்க, அடுத்தது இந்த ரெட்ரோ ஸ்டார்ஸ் வீக்கெண்ட் ரிவார்ட்ஸ் பற்றி பார்க்கலாங்க. இந்த ரேங்கிங் ரிவார்ட்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. இதை பற்றியும் நேற்று லைவில் நிறையா பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. இது ரொம்ப சிம்பிள் தாங்க, இதில் என்ன டவுட்ன்றது தெரில. ஃபஸ்ட் ஒன் வந்து இந்த கெட் டிக்கெட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இங்கே வந்து 10 டிக்கெட்ஸ் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த டிக்கெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. கிளைம் பண்ணிட்டு இந்த 3 மேட்சஸ், அதாவது ஃபஸ்ட் ஒன் வந்து ஹெட் டு ஹெட் மேட்ச், சாரி ஆஃப்லைன் மேட்ச், செகண்ட் வர்சஸ் அட்டாக், தேர்ட் ஒன் வந்து ஹெட் டு ஹெட் மேட்சுங்க. இந்த 3 மேட்ச்சில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு மேட்ச் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அதாவது ஒரு மேட்ச்னால் நீங்கள் எந்த மேட்ச் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு மேட்சாக இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த நார்மல் ஆஃப்லைன் மேட்ச் சூஸ் பண்ணிட்டு அடுத்து வசசராக கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 மேட்சில் ஏதாவது ஒரு நீங்கள் மேட்ச் சூஸ் பண்ணி உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை வந்து ப்ளே பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் எடுக்கணும், அவ்வளோதாங்க. ரிவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மண்டே தான் நீங்கள் கிளைம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் இன் 43 ஹவர்ஸ். ஸோ இந்த 43 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ரிவார்டை வந்து நீங்கள் இங்கே கிளைம் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த ரிவார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்றதான் முக்கியம். எக்ஸாம்பிள், இந்த ஆஃப்லைன் மேட்ச்சில் வந்து நீங்கள் ஒரு மேட்ச் வின் பண்ணிங்கன்னா 8 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, அந்த மேட்ச்சை தோற்றிங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. வர்சஸ் அட்டாக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மேட்ச் வின் பண்ணிங்கன்னா 16 பாயிண்ட்ஸு, ட்ரா பண்ணால் 8 பாயிண்ட்ஸு, அந்த மேட்ச்சை தோத்துட்டிங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஹெட் டு ஹெட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச்சை வின் பண்ணால் 20 பாயிண்ட்ஸு, ட்ரா பண்ணால் 10 பாயிண்ட்ஸு, தோற்றா 5 பாயிண்ட்ஸுங்க.
இது மூணில் எது விளையாடுறது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா வர்சஸ் அட்டாக் தான். ஏன்னா டைமிங்கும் நமக்கு மிச்சமாகும். ஹெட் டு ஹெட்டை கம்பேர் பண்ணும்போது வர்சஸ் அட்டாக் 4 பாயிண்ட்ஸ் தான் கம்மி. பட் நீங்கள் ஒரு ஹெட் டு ஹெட் மேட்ச் ப்ளே பண்ணுற சமயத்தில் 2 அல்லது 3 வர்சஸ் அட்டாக் மேட்ச் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ மொத்தமாக நீங்கள் ஒரு 4 மேட்ச் 5 மேட்ச் வர்சஸ் அட்டாக் ப்ளே பண்ணிங்கனாலே போதுங்க. இப்போது 102 பாயிண்ட்ஸ் நீங்கள் 102ன்னு காட்டுறது வந்து என்னோடய பாயிண்ட்ஸுங்க, வேறு ஒன்றும் இல்லை. நான் அவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்றது தான் காட்டும். நீங்கள் 90க்கு மேலே பாயிண்ட்ஸ் எடுத்துட்டிங்கனாலே போதும், ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே இந்த வீக்கில் வந்து நீங்கள் ப்ளே பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த வர்சஸ் அட்டாக் மேட்ச் எப்படி ஈஸியாக வின் பண்ணுறது அப்படின்றதையும் இப்போ சொல்கிறேங்க. வர்சஸ் அட்டாக் மேட்சை நீங்கள் ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு உங்கள் டீமோட ஓவரால் கம்மி பண்ணணும். அதை எப்படி கம்மி பண்ணணும்னா, இப்போ நார்மலாக என்னோட என் டீமோட ஓவரால் வந்து 135ங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க அந்த பிளேயர்ஸோட பொசிஷன்லாம் மாற்றி வச்சுருக்கேன். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வினிசியஸ் ஜூனியர் லெஃப்ட் விங்கில் ஆடக்கூடிய பிளேயர், அவரை சென மின் ஃபீல்டராக போட்டிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரைக்கர் ரொனால்டோவை வந்து நான் சென டிஃபென்சிவ் மின் ஃபீல்டரில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஃபொஃபானா வந்து நான் ரைட் விங்கில் போட்டிருக்கேன். அதாவது விங்கரை அப்படியே சென மின் ஃபீல்டர் பொசிஷனுக்கு அப்படியே ஜஸ்ட்டு மாற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் டீம் ஓவரால் வந்து கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் இன்னமும் உங்கள் ஓவராலை கம்மி பண்ணுறதுக்கு உங்களுடைய அந்த சப்ஸ்டிடியூஷன் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் ஓவரால் 50, 55, 60 இந்த மாதிரி ரொம்ப கம்மியான ஓவரால் உள்ள பிளேயர்ஸை எடுத்துகிட்டு வந்து வச்சிங்கன்னா உங்கள் டீம் ஓவரால் வந்து இன்னும் கம்மியாகிடும். இப்போ நார்மலாக இருக்க 135 ஓவராலேருந்து என்னோடய ஓவரால் வெறும் 102 தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஓவராலை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இந்த மேட்ச் வர்சஸ் அட்டாக்கோ அல்லது ஹெட் டு ஹெட் மேட்சோ ப்ளே பண்ணோம்னா நம்ம ரேங்க்கு இப்போ நம்ம ஃபிஃபா சாம்பியனில் இருந்தாலும் நமக்கு எதிராக ப்ளே பண்ண வரவங்க ஃபிஃபா சாம்பியனில் இருக்க பிளேயர்ஸ் வரமாட்டாங்க. 100 ஓவரால் உள்ள பிளேயர்ஸ் தான் வருவாங்க. ஏன்னா நம்ம டீம் ஓவரால் 100 தான் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு எதிராக ப்ளே பண்ண போகிறவங்களும் 100 மட்டுமே ஓவரால் உள்ள பிளேயர்ஸ் தான் வருவாங்க. ஸோ அதனால் ஈஸியாக நம்ம அவங்கள வந்து வின் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அமேச்சர் ப்ரோ அந்த மாதிரி சில சமயம் ரேங்கே இல்லாத அன்ரேங்க்டு பிளேயர்ஸ் கூட வருவாங்க. ஸோ ஈஸியாக வின் பண்ணிடலாங்க. ஓகேங்க, அடுத்தது டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட் பற்றியும் பார்க்கலாங்க. டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில் நீங்கள் ஏதாவது எக்ஸ்சேஞ்சஸ் வேணால் ட்ரை பண்ணுறதுனா பண்ணி பாருங்கள். நிறையா ஃபிஃபா காயின்ஸ் இருக்குது, அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரிலன்னா அந்த மாதிரி பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஹீரோஸ் ஜேர்னியில் இருக்க எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ட்ரை பண்ணலாம். அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம்னா ஹீரோஸ் ஜேர்னி பிளேயர்ஸ் அல்லது ப்ரைம் ஐக்கான்ஸ் தேவை. எக்ஸாம்பிள் ஒரு 111 எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம்னா 2 110 ப்ரைம் ஐக்கான்ஸ் தேவை. 110 ப்ரைம் ஐக்கானோட வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா 30 மில்லியனில் இருந்தே இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணுங்கள். பட் அந்த எக்ஸ்சேஞ்சில் கொடுக்க போகிற பிளேயரோட வேல்யூவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. 30 மில்லியன்னா அங்கே வந்து ஒரு 50 மில்லியன் 46 மில்லியன் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்றதையும் பார்த்து பண்ணிக்கோங்க. 111 பிளேயர்ஸில் பார்த்தோம்னா நிறையா பிளேயர்ஸோட மார்க்கெட் வேல்யூ வந்து 30 மில்லியனில் இருந்து தாங்க இருக்குது. நிறையா பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 மில்லியன் தான் இருக்குது. இதில் ஒரு காமெடி என்னென்னா, இப்போ ரீசெண்டாக தான் நான் ரினாட்டோ சான்சஸை 85 மில்லியன் கொடுத்து வாங்கியிருந்தேங்க. அவரோட மார்க்கெட் வேல்யூ பார்த்தோம்னா வெறும் 60 மில்லியனுங்க. கொஞ்சம் அவசரப்பட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், ரொம்பவே அவசரப்பட்டேன்னு தான் நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தோம்னா நிறையா இந்த ரெட்ரோ ஸ்டார்ஸ் பிளேயர்ஸும் இருக்காங்க. எக்ஸாம்பிள் டிசேலிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிபியில் வேறு லெவல் பிளேயர். பட் சிடிஎம்மில் யாரும் வர ட்ரை பண்ணிடாதீங்க, அந்தளவுக்கு ஒருத்து கிடையாது. இவரோட மார்க்கெட் வேல்யூ வந்து ரொம்ப கீழே தான் போயிட்டுருக்கு. யாரும் சிபியில் வேறு லெவல்ன்றனால அவசரப்பட்டு பை பண்ணிடாதீங்க இவரையெல்லாம். அடுத்தது ரஃபினியா பார்த்தோம்னா எல்லா வீடியோலையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இதே பிளேயரை தான் பார்த்துட்ருக்கோம். 75 மில்லியன் இருக்குது. ஓகேங்க, நெக்ஸ்ட் வந்து 112 பிளேயர்ஸையும் பார்த்துடலாங்க. என்னங்க இதில் ரூட் கலிட்டே காலக்கணம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் போய் பார்ப்போம். ரூட் கலிட்டோட மார்க்கெட் வேல்யூ பாருங்கள். நான் இப்போ தான் 148 மில்லியன் வாங்கினேன்னு நினைக்கிறேன். 117 மில்லியனில் இருக்குங்க ரூட் கலிட்டோட வேல்யூ. இப்போ வந்து ரூட் கலிட் மேலே இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில பிளேயர்ஸுக்கு மார்க்கெட் வேல்யூ மறுபடியும் கூடுது. பட் 112 பிளேயர்ஸுக்கு கூடுது, 111 பிளேயர்ஸுக்கு இனிமேல் கூடுமான்றது தெரிலங்க. இப்போ இருக்க வேல்யூவிலே இருக்குதான்றது தெரில. லோவஸ்ட் ப்ரைஸ் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இவரோட வேல்யூ குறைஞ்சிட்டே தான் இருக்குது. பார்க்கலாம், இன்னும் ஒரு 2-3 தடவை ரிஃப்ரெஷ் டைமில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரூட் கலிட் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுனா பண்ணுங்கள். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு 112 பிளேயர்ஸ் பார்க்கலாம். 112 பிளேயர்ஸில் இப்போ நீங்கள் யாராச்சும் பை பண்ணணும்னா தாராளமாக பை பண்ணலாங்க. நிறையா பிளேயர்ஸோட மார்க்கெட் வேல்யூ 90 மில்லியனில் இருக்குது பேஸ் ப்ரைஸில். குறிப்பிட்ட ஒரு சில பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வேல்யூ இன்னும் கூடி தான் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து வினிசியஸ் ஜூனியரே சொல்லலாம். 112 வினிசியஸ் ஜூனியர் ஒரு 268 இருந்ததுன்னு நினைக்கிறேன் அவரோட வேல்யூ. நல்லா குறைஞ்சிருந்தது, இப்போ மறுபடியும் 240 தாண்டி போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ்க்கு மட்டும் தான் மார்க்கெட் வேல்யூ அதிகமாக இருக்குது, மற்ற பிளேயர்ஸ்க்கெலாம் 112 கம்மியாக தான் இருக்குது. எக்ஸாம்பிள் ஒரு சென்டர் பேக்ஸ், சென்டர் மின் ஃபீல்டர்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கினா இப்போ தாராளமாக பை பண்ணலாங்க. 112 பிளேயர்ஸில் 112 பிளேயர்ஸோட மார்க்கெட் வேல்யூ வந்து கண்டிப்பாக மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பட் அடுத்தும் ஏதாச்சும் ஃப்ரீ பிளேயர்ஸ் கொடுத்தாங்கன்னா ரொம்ப அதிகமாகாது. ஸோ இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கொஞ்சம் ரிஸ்க் தான். பட் சான்சஸ் இருக்குது மறுபடியும்
மறுபடியும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக. எக்ஸாம்பிள் இப்போ வந்து வினிசியஸ் ஜூனியரே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 112 வினிசியஸ் ஜூனியர் எங்கே இருக்கார், சிங்கர் இருக்கார், டீம் ஆஃப் த சீசன். இவரோட மார்க்கெட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் ஒரு 268 220 வரைக்கும் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 220 இருந்த சமயத்தில் பை பண்ணியிருந்தோம்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 250 வரைக்கும் செல் பண்ணியிருக்கலாம். ஸோ 30 மில்லியன்ஸ் வந்து ஈஸியாக கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து இந்த கிராஃப் பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸ் வந்து நீங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் செல் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஃபிஃபா காயின்ஸ் கிடைக்குங்க. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க.